ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்சாஸ். ஸோ அதாவது கூகுளில் பார்த்திங்கன்னா கேப்சா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் கேப்சா. இந்த கேப்சா எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற, அதாவது நம்மளோட வெப்சைட்டில் எப்படி கேப்சாவை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேப்சாவோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக் ஆக்சஸா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் கேப்சா யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்சா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓப்பன் கார்ட்லேயே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்டில் கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம அட்மின் பேனலுக்கு லாகின் பண்ணிக்கணும். ஸோ கேப்சா எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா, எல்லாமே இங்கே வந்து ப்ளகின் மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமலே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எனேபிள் டிசேபிள் எல்லாமே பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் போதும். ஸோ நமக்கு கேப்சா எங்கே எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்டென்ஷனுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே, இதில் எக்ஸ்டென்ஷன்ஸில் அப்படிங்கிற மெனுவில் இருக்கும். ஸோ இந்த சூஸ் எக்ஸ்டென்ஷன் டைப் அப்படிங்கிறதுல உங்களோட கேப்சா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி இது இங்கே அவைலபிளாக இருக்க கேப்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பேசிக் கேப்சா, ரீகேப்சா எல்லாமே இருக்குது. புதுசாக உங்களுக்கு எதாவது கேப்சா வேணும்னா அது மார்க்கெட் ப்ளேஸில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீ டிஃபைனாக வந்து அந்த ரெண்டு கேப்சர்ஸ் இருக்கும். இது எப்படி நான் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ரீகேப்சர் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் அது இன்ஸ்டால் ஆகி எனேபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகவே இல்லை, ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ கூகுள் ரீகேப்சா பண்ணணும் அப்படின்னா சைட் கீ, சைட் சீக்ரெட் கீ இதெல்லாம் கேட்கும். உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்தால் மட்டும் அந்த கூகுள் ரீகேப்சாக்கு போங்க. சப்போஸ் அந்த கீலாம் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் கேப்சாவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லோக்கல் ஹவுஸில் யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து அந்த கேப்சாவை எனேபிள் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு வந்து அந்த சீக்ரெட் கீ அந்த இதெல்லாமே சைட் கீ சைட் யூஆர்எல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் பேசிக் கேப்சா இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேசிக் கேப்சா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எனேபிள் பண்ணோம் அந்த ஸ்டோருக்கு. ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம்ஸில் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ எந்த ஸ்டோருக்கு எனேபிள் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த மெனுக்கு போங்க. இந்த ஆப்ஷன் மெனுவில் போனீங்க அப்படின்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா கேப்சாவும் டிஸ்பிளே ஆகும், அந்த கேப்சாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இது கேப்சா பேஜ் அப்படிங்கிறது எந்தெந்த பேஜுக்கு உங்களுக்கு கேப்சா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிவ்யூஸ்க்கு மட்டும் இந்த கேப்சா வந்து எனேபிள் பண்ணுறேன். ரிவ்யூஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராடக்ட் ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ரைட் ரிவ்யூன்னு கொடுங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரைட் ரிவ்யூ கொடுத்தா. ஸோ உங்களுக்கு இப்போ கேப்சா எனேபிள் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கோடு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவ்யூ வந்து சப்மிட் ஆகும். ஸோ இவ்வளோ வந்து கேப்சா. இந்த மாதிரி கேப்சா நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த பேஜில் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணுறக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்க்குள்ள ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டேபில் உங்களுக்கு கீழே இருக்கும். இந்த பேஜஸில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேப்சா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள மார்க்கெட் ப்ளேஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேப்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கேப்சர்ஸ். தேங்க்யூ.